गाइस वेलकम बैक टू आवर चैनल चैनल फर्स्ट टाइम पाक नेम सुगुना ना इनके पड़पूँ सेलिब्रेट पड़पोना पोंगल फेस्टिवल उम्मीद शेर पड़ानुक सो पी ना ब्लॉग इतवाटी वो फर्स्ट टाइम टेरेस वह पोंगल वह सेलिब्रेट पड़ना अब सो इतना ना फर्स्ट टाइम वो मेरी टेरेस वह सेलिब्रेट पड़े अगर शेर पड़े टाइम पाती 4:30 आगे सो रोम सउंडा पेसव मुड़े बिकॉज वह एको केक्री पातीटा इन विडिये தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து கோலம் போடணும். சோ அத வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வீடியோஸ்ல கண்டினியூஸா வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா வந்து இதுதான் சடனா வந்து நான் நேத்து நைட் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டெரஸ்ல பொங்கல் வச்சா என்ன அப்படின்றதனால வந்து எதுவுமே வந்து கரெக்ட்டா நான் அரேஞ்ச் பண்ணியே வைக்கல. சோ அதனால வந்து அரிசி மாவுல வந்துட்டு கோலம் போடலாம் அப்படினு பண்ணேன். பட் வந்து கலர் எதுவும் கொடுக்கவே இல்ல. ஏனா நான் கலர் எதுமே வாங்கியே வைக்கல. ஃபர்ஸ்டே பிரப்பர் பண்ணி வைக்கல எதுமே. சடன் பிளான் அப்படின்றதனால தான் வந்து இந்தமாதிரி வெறுமனே அரிசி மாவு இது மட்டும் கோலம் மட்டும் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணி கலர் கோலம் மாவுலாம் போடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வந்துட்டு அந்த கேத்தா மாதிரி பானை ஆக்சுவலாக வந்துட்டு பானையில் அதான பொங்கல் வைக்கணும். ஸோ அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டாக வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி. இதை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். பட் வந்து டைம் 6:00 தான் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன். ஏன்னா மித்ரன் வந்துட்டு அவன் எப்படி வந்து எழுந்துப்பான் காலையில் அவனை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நான் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன். அதனால் வந்துட்டு இன்னும் டைம் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக 6:30 மேலே தான் வந்துட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்றது வந்து டைமிங் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, அதுக்கு 6:30 மேலே வந்துட்டு நான் வந்து பொங்கல் வைக்கிறத காட்டுறேன். அண்ட் என்னோட அவுட்ஃபிட்டும் நான் வந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். இதுதான் வந்துட்டு நான் பொங்கலுக்காக வந்து வாங்கினேன் இந்த வாட்டி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ராக். நல்லா செமையாக வந்துட்டு அந்த நம்ம இப்படி கிளாத் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. செமையாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வண்ணாரப்பட்டியில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மினிட் தான் போய் எடுத்தோம், பொங்கலுக்கு முன்னால் தான். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெரஸில் வந்துட்டு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா திங்ஸுமே நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். என்னென்ன தேவைப்படும், நம்ம வந்துட்டு அந்த பொங்கல் செய்கிறதுக்கு என்ன தேவைப்படும், அப்புறம் வந்து இலைலாம் வச்சு நம்ம படைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து யோசிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக செட் பண்ணால் தானே அது கரெக்டாக இருக்கும். கிழக்க பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கோலம் போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. 6:30 வந்துட்டு பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து 6:30 வந்துட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6:45 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்துட்டு அது நாங்கள் எதுவுமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாதனால வந்துட்டு விறகு சடனாக லாஸ்ட் மினிட்ல வாங்க முடியல. அதனால் வீட்டில் இருக்கிற அந்த ஓல்டு மரத்தூள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ மரம்லாம் அதை வந்துட்டு எரிச்சு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்து பிளான் பண்ணோம். அது வந்து எரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மித்ரன் அந்த இது கேப்பில் வந்து எழுந்து வந்துட்டான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு மேலே வந்தாச்சு மொட்டை மாடிக்கு வந்துட்டு. அவனும் கொஞ்ச நேரம் எங்கே அழுவானோன்னு நினச்சேன். இது அந்த செட்டப்லாம் பார்த்துட்டு அம்மா ஏதோ புதுசாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் சிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவனும் சீக்கிரமாக எழுந்துட்டான் இன்றைக்கி 6:30. கொஞ்சம் இந்த இதை வந்துட்டு எரிய வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பண்ண முடியல. ஸோ அதனால தான் ரொம்ப பிக் டாஸ்க்காக இருந்தது. இந்த ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக நாங்கள் வந்துட்டு அதை எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து நான் அக்னிஹோத்திரம் பண்ணுவேன். ஸோ அதோட நான் அதுக்காக வந்து வச்சுருக்க அரச மரக்குச்சி அந்த இதெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகுது இப்போது. ஸோ அதில் தான் நல்லா வேகமாக வந்துட்டு ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு ஹோப் கிடச்சிருக்கு உனக்காக வருவன்ட்டு. என் ஹஸ்பண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற. இன்னொரு குச்சி வைங்க பார்க்கல பார்த்து.
அண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து டெரஸில் வந்துட்டு வைக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பிக் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல அசம்பிள் ஆகும் போது ஒரு யூனிட்டி கிடைக்கும், ப்ளஸ் வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக வந்து பண்ணுறதா இருந்தால் வந்து ஒருத்தர் மட்டும் வந்து கிச்சனில் நின்று நார்மலாக பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து என் ஹஸ்பண்டே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு பொங்கல் வைக்க இவ்வளோ கஷ்டமா, அந்த காலத்தில் எப்படி தான் இந்த மாதிரி விறகடுக்கில் சமைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இது நமக்கும் எல்லாருக்கும் புரியுது. ஓ சிம்பிளாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அது கண் எரிச்சல், ப்ளஸ் வந்து அதை அணையாமல் பார்த்துக்கணும், அது வேக வைக்கிறது, ஸோ அது வெந்துடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுன்ற மாதிரி எங்களுக்கு வந்து புதுசாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால. இவங்களுக்கும் வந்துட்டு இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம செய்கிறதும் வந்து குறை சொல்லாமல் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்துட்டு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து அழகாக வந்து பொங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வா மித்ரா, நீ போடுவா, இங்கே வா, அடிச்சு போடு, போடுவாடா. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. ஆனந்த கண்ணீர் அதில் ரொம்ப புகை வந்து கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. கண்ணீர் விட்டு பொங்கலை வந்துட்டு பண்ணுறோம். ஓகே, இன் மீன் வைல் நான் வந்துட்டு எங்ககிட்ட என்ன செடி இருக்குது டெரஸில் அதெல்லாம் வந்துட்டு காட்டுறேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புறா வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்காகவே ஒரு ரூமு கிட்டத்தட்ட ஒரு 25 புறா இருக்கும்ல, 25 புறா கிட்டே இருக்குது. எல்லாமே ஒயிட்டு தான், ஒயிட்டு மட்டும்தான். ஸோ இது உள்ளே வந்து இது உள்ளே இப்படி பறந்து உள்ளே போயிடும், வெளியே வர முடியாது இதால். ஓகே, நான் பாருங்க எல்லாம் எப்படி உள்ளே போயிட்டு போயிட்டு வருது. மாதிரி நிறைய புறா வந்து இருக்குது. கீழே கூண்டுலாம் வச்சு இதுக்கு தண்ணி அப்புறம் ஃபுட்டு இதில் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்லலாம் வந்து நிறைய முட்டைலாம் வச்சு அது க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரெண்டு புறாவில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது, மித்ரனோட தாத்தா தான் வந்துட்டு இதை வளர்க்குறாங்க. ரெண்டு புறாவில் ஸ்டார்ட் பண்ணது, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துடுச்சு. என்ன தங்கம், என்ன இருக்குது பேபி? புறா இருக்காம்மா, நீ என்னம்மா பண்ணி வச்சுருக்க உங்கள் கை இதெல்லாம்? ஹோலி கொண்டாடி இருக்கா உங்க பையன்? ஹோலி கொண்டாடி இருக்க, எங்க காட்டு உன்ன டேய், ட்ரெஸ் எல்லாம் என்னடா? நவ் பொங்கல் இஸ் ரெடி. இதுதான் நாங்க வளர்க்குற வந்து சின்ன வந்து ஒரு செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக வந்து லாஸ்ட் ஒரு விளாக்லேயே போட்டிருப்பேன், கஸ்தூரி மேத்திக்காக வந்து ஃபெருனிக் சீட்ஸை வந்துட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ அது ஒன்று, அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து டொமேட்டோ போட்டிருக்கேன். டேய் சொல்லுமா, அம்மா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்குறடா. மித்ரன் எல்லாருக்கும் ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான், ட்ரெஸ் எல்லாம் எங்க ட்ரெஸ்ல எல்லாம் தடவிட்டு இருக்கான். ஓகே நைஸ், எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்றது, கரெக்டான ஒரு இது வந்துட்டு நாங்க செட் பண்ணவே இல்லை. திடீர்னு தான் சடனா தான் வந்து நேற்று நைட்டு தான் பிளான் பண்ணது இந்த மாதிரி வந்து பொங்கல் வந்து மாடியில வச்சா என்ன அப்படின்னுட்டு. அதனால வந்து கரெக்டா விறகுலாம் எங்களால் உடனே பண்ண முடியல. ஸோ இருக்கிற மர இதை வச்சு நாங்க பண்ணலான்னு பிளான் போட்டோம். ஸோ பரவாயில்ல, சக்சஸ்ஸா வந்துட்டு பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக அந்த பானைலாம் வாங்கி மண்பானைலாம் வாங்கி கரெக்டாக வந்து பிளான் பண்ணி பண்ணலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது. ஏன்னா கலர் கோலம் கூட வந்துட்டு நான் வாங்கவே இல்லை, எப்போவும் சிம்பிளாக பண்ணுற மாதிரி நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக வந்து பிளான் பண்ணி தான் ஓகே நம்ம மொட்டை மாடியில் இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே எப்படியோ வந்து இந்த வாட்டி வந்து சூரிய பொங்கல் வந்துட்டு நம்ம அழகாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. தெரியுதா சூரியன்?
அழகா தெரியுது. ஸோ எப்படியோ செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ரியலி நல்லா இருந்துச்சு. காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் இருந்தோம், பட் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து அது களைப்பு கூட தெரியல. ஆனால் என்ன, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்தது. அது எப்படி வேகும் பொங்கல் ரெடி ஆகிறது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி அடுப்பில் பண்ணதில்லை. நம்ம கேஸ் அடுப்புனா வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இது வந்தால் ஸ்லிம் அதை குறைச்சி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி இது அப்படி இல்லையா, நமக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கண்ணெல்லாம் பயங்கர எரிச்சல், எனக்கு அது அப்படியே கண்ணில் தனித்தனியாக கொட்டுது. ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கிற எல்லாத்தையும் அக்னி ஊற்றுற இது பண்ணுற அந்த மாட்டு சாணம், அதுக்கப்புறம் அந்த அதுக்காக யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்தேன் அரச மர குச்சி, அது எல்லாமே நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டேன். வேறு வழி இல்லை, டக்குன்னு வந்துட்டு சடனாக வந்து பிளான் பண்ணதுனால அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபேமிலியோடு வந்துட்டு இயர்லி மார்னிங் எழுந்து உங்கள் வீட்டில் நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்களா, அவங்களுக்கு காலையிலே எழுந்து அந்த டைமுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அவங்களும் வந்து விளையாடிட்டு இருந்தால் நல்லதாக இருக்கும். அதெல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம பொங்கல் வந்து கலாச்சாரமாக இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணும்போது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்டவ்வில் வந்து வைக்கிறத விட அது நமக்கு ஒருத்தர் மட்டும் வந்து கிச்சனில் போய் நின்று வைப்போம் அவ்வளோதான். அந்த மாதிரி அப்புறம் வந்து எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க, பிளேட்டில் வந்து பொங்கல் இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி வந்து சாமி கும்பிடுவோம், ஓகே ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி. பட் வந்து இந்த மாதிரி நம்ம மொட்டை மாடியில் வச்சு கும்பிடும் போது எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அது நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே மித்ரன், மித்ரனுடைய அவுட்லுக் இப்படி 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 திருப்பிக்கோ, இருட்டா இருக்கு. இருங்க இப்படி, ஹாய் சொல்லு. ஹாய், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். மித்ரனோட ட்ரெஸ்ஸும் வந்துட்டு அவனுக்கு சூப்பராக இருக்கு. ஓகே ப்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் சொல்லு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. நானும் மித்ரனும் அகைன் வந்துட்டு சரி எப்போவுமே வந்து ஈவினிங் ஆனால் கொஞ்ச நேரம் வந்து மொட்டை மாடியில் விளையாடுவோம். ஸோ இன்னைக்கு நேற்று நைட்டே நாங்கள் தூங்கவே 12:00 ஆயிடுச்சா, மார்னிங்கும் 3:30 எழுந்தோடனே நான் எழுந்துட்டேன், 4:00 வந்து ரெடி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தூக்கமாக இருந்ததுன்னு சொல்லி நான் மித்ரன் எல்லாம் நல்லா தூங்கி எழுந்து இப்போ தான் வந்து வந்திருக்கோம் மொட்டை மாடிக்கு. எப்போவுமே ஒரு 3:30 அந்த மாதிரி வருவோம் மேலே. ஏன்னா மித்ரனோட தாத்தா வந்து அந்த புறாக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, இவனும் அதெல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எழுந்ததே ஒரு 4:00 தான் ஈவினிங்கு. என்ன தங்க, அதனால் இப்போ தான் வரும். ஆமாம், ஓகே. நம்ம ஜஸ்ட் வந்து சும்மா உங்களுக்கு காலையில் வந்து சன்ரைஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து சன்செட்டு பார்ப்போமா, சன்செட் பார்ப்போமாடா. தெரியுதாடா இதில்
எங்கடாக்கானா ஃபோனில் தெரியவே இல்லை தெரியல. நம்ம மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்த்தோம், இப்போ வந்து சன்செட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன் பார்க்குறோம், அட் அ டைம் வந்துட்டு மூணு வந்து பார்க்கலாம். தெரியுதா மூணு? தெரியுதா? ஜூம் பண்ணலாமா கொஞ்சம்? மூணும் தெரியுதா? அதே டைம் சன்னும் நம்ம பார்க்க முடியுதா? மூன் சன் ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மூணு சன்னும் ஒரே ஒரே டைமில் வந்து நான் பார்க்குறது. நான் மற்றவங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் வந்து காஞ்சிபுரத்துலலாம் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இங்கே தான் வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால தெரியுதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. மற்றபடி நான் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வந்துட்டு மூணு சன் ரெண்டும் ஒரே டைமில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இங்கே மட்டும்தான் வந்து எனக்கு தெரியுது. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க இது வந்து நார்மல்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஹாய் செல்வதி. ஐயோ செலகட்டி. அண்ட் இப்போ வந்து மித்ரன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தங்க விளையாடுறீங்களா? பேபி அனில் வருது பாரு. அனில் அனில் எங்கம்மா? பேரு புறா புறா உள்ள போகுதுரா. நான் மார்னிங் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா எப்படி புறா வந்துட்டு இது உள்ள போயிடும், ஆனால் வெளியே வர தெரியாது. அதுக்கு உள்ள போ. சோ போ உள்ள போ. வெரி குட். பட் இதால வந்துட்டு இது வழியா வெளியே வரவே முடியாது. உள்ள மட்டும்தான் போக முடியும், வெளியே வர முடியாது. என்னடா புற என்னடா சொல்லுது? என்ன பண்ணு? உள்ள போயிடுச்சு. அப்பயே தாத்தா திறந்து விட்டாங்க. ட்ரெஸ் நினைஞ்சிச்சா? சரி அம்மா மாத்தி விடுற. தண்ணியில் ஆடக்கூடாது. மித்ரன் வந்துட்டு ஒரு நல்ல யூடியூபர்னு நிரூபிக்கிறான். அவனுக்கு வந்து பேசிட்டே இருக்கணுமா இந்த மாதிரி செல்ஃபி 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 அது அது அப்படி சொல்லி கேட்கிறான். சரி பேசுப்பா, பேசு, நீயே பேசு. செல்ஃபி தான் அவனுக்கு, எடுத்துட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணுமா? ஓகே ஈவினிங் ஆயிடுச்சு. பட் எங்கேயும் கோயிலுக்குலாம் இப்போதைக்கு வந்து போகவே முடியாது நம்மளால். ஸோ அதனால் எங்கேயும் போகலை. ஈவினிங் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்ச நேரம் டெரஸ்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் நினைக்கிறேன். அண்டு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு வந்து அந்த கரும்புலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்மளே வீட்லேயே வந்து டெரஸ்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை வந்து எப்படி வந்து வைக்கணும் அப்படின்றதையும் நான் வீடியோ வந்துட்டு முடிஞ்சால் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இதிலே அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை லென்த்தியாக போகுது அப்படின்னா தனி வீடியோவா? செல்ஃபியா செல்ஃபியா பேசணுமா? சரி சரி சரி. ஒரே அழுகு அழுகு அழுதுகிட்டே இருக்கான் பேசணும் அப்படின்ட்டு. இந்த கம்மல் பற்றி நான் சொல்கிறேன். மித்ரன் தான் எனக்கு இது வாங்கி கொடுத்தது. ஒரு நாள் வந்து அவன் அம்மா சின்ன கம்மல் போட்டிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் உடனே அவன்கிட்ட சரி டேனி அப்போ வந்து அம்மாவுக்கு பெரிய கம்மல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அவன் அந்த ஞாபகம் வச்சுட்டு ஒரு வாட்டி நாங்கள் ஃபேன்சி ஸ்டோர் போகும்போது பிக் அம்மல் பிக் அம்மல்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட காசுலாம் வாங்கி எனக்கு அவனே வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது. நிறைய வந்து கம்மல் இருந்தது, ஸோ அவனே செலக்ட் பண்ணி இந்த கம்மல் எனக்கு வாங்கி கொடுத்தான். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். என்ன பேபி? ஆ நீ யார் வாங்கி கொடுத்தது? மித்ரன் வாங்கி கொடுத்தானா? சொல்ல குட்டிடா, என்ன கம்மல் இது அம்மாவுக்கு? பிக் அம்மலா? பிக் அம்மல் அடி தங்கம். யார் வாங்கி கொடுத்தா? மித்ரனா? அம்மாக்கு வேற என்ன வாங்கி தருவீங்க? வேற என்ன வாங்கி வேற என்ன வாங்கி கொடுத்தா? சை கத்தாத. சரி வேற என்ன வாங்கி கொடுத்தா அம்மாக்கு? ரப்பர் பேண்ட் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன்? செயின். பொம்மையா? பொம்மை வேணா, செயின் வாங்கி தரேன்னு சொன்னல்ல, வாங்கி தரியா? சரி ஓகே. சும்மா சும்மா கேட்காத, எப்ப பேசணுமோ அப்ப பேசிட்டோம் போதுமா? பாய் சொல்லிடு. பேசிட்டே இருக்கணுமாடா உனக்கு. சரி பாய் சொல்லிடு போதும். சரி சரி பேசு பேசுப்பா. நீ அப்ப ஏதாவது தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடு இல்லனா?
சரி பேசு 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 என்ன பேசுவா சொல்லு சரி வா அப்பா பார்க்கலாம் வா வா அங்க இருக்காரா பார்க்கலாம் வா அப்புறம் லாக்டவுன்ல எங்கேயும் போக முடியல ஸோ பொழுது போகாமல் மொட்டை மாடியில் இந்த மாதிரி வந்துட்டு நிலாவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சும்மா அதெல்லாம் இந்த வீடியோ தான் உங்களுக்கு கிளிப்பாக சும்மா ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோடய கேமராடைய லென்ஸு நல்லா தான் இருக்கு போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நானே வந்து கஸ்தூரி மேத்திக்காக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கு பட் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக வளரல பட் இதில் எல்லாமே நல்லா அழகாக வளர்ந்துருக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் தான் போட்டேன் ஸோ பொங்கல் முன்னிட்டு இன்றைக்கே நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் போதும் இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்கு இன்னும் வளரலாம் பட் வந்து அது ஸ்ட்ராங்காக வேர் பிடிச்சி வளரல ஸோ அதனால் நான் வந்து இப்போயே எடுத்துடலான்னு இருக்கேன் எடுத்துடலாமா பேபி இன்னைக்கு எடுத்துடலாமா பொங்கல் முட்டி முன்னிட்டு நம்மளும் மறுவடை பண்ணிடலாம் எடுத்துடலாமா இது மாதிரி நித்தன் எடுக்கிறான் எடு 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 எல்லாத்தையும் எடு எடுத்து ஒரு இதில் வைக்கலாமா இதில் இருக்கிறது மட்டும் நான் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சிருந்தாலும் அலசி காய வச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரலை ஆக்சுவலாக அது நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இதில் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்துடுறேன் இது 1 வீக் கழித்து வந்து நிழலில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் அது எப்படி வந்து கஸ்தூரி மெத்தியாக வந்து மாறுது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன் எடுமா மித்ரன் அம்மாக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறானோ குட் பேபியா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு மோஸ்ட்லி இன்னைக்கு வந்துட்டு அந்த பூஜைக்காக வாங்கியிருந்தோம் இல்லையா மஞ்சள் அதை வந்து இதில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கேன் பிகாஸ் அது வளர்கிறதுக்கே 10 மந்த்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் பொங்கல் வரைக்கும் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும் இந்த தொட்டி ஸோ அந்த சின்னதாக தான் இருக்குது மஞ்சள் அதில் ஸோ அதை வந்துட்டு இதில் நட்டி வச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி வருது நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதை வந்து இப்போ நான் வைக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மஞ்சள் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் இதெல்லாம் ஒரு மஞ்சளாக ஒன்றுமே இல்லை நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்படி நமக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஒரு இஞ்சி வேறு வச்சுருந்தாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தேவையானது வந்து செடி வைக்கிறதுக்காக நான் இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிகாஸ் வந்துட்டு இதுக்குலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு கேட்காதீங்க ஏன்னா அது வந்துட்டு தொட்டியில் வந்து புழுலாம் வந்துட்டு வருது ஸோ அது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது புழுவெல்லாம் வந்து தொடுறதுக்கு அதனால் வந்துட்டு நான் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணிக்கலாம் நீங்க வைங்க இது உள்ள வை இது உள்ள வை போடாதரா வையடா என்னடா இதையும் வைடா இதையும் வை இந்தா வையே சீக்கிரம் வை வாஷ் பண்ணிட்டு இருக்கியா உனக்கு தண்ணி கிடைச்சதுன்னா நல்லா விளையாடுவேன் இந்தா போடு சரி ஓகே வச்சாச்சா இப்ப 2 மஞ்சளும் வச்சாச்சு இதை வந்து நம்ம நல்லா மூடிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகே பை குட் பை டாடா ஹாப்பி பொங்கல் டாடா சொல்லிடு டாடா